ஸோ ஹாய் ஹலோ கைஸ், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் தான், ஒரு ட்ராவல் வ்ளாகு. இப்போ நானும் சரணும், நம்ம ஃப்ரெண்ட் சரணும் சென்னை போக போகிறோம். ஒரு 9 மந்த்ஸ் கழித்து சென்னை போக போகிறோம். அந்த ட்ராவல் வ்ளாக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பிட் ஸ்டாப்ஸில் சாப்பிட்ற கடை எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம 6:10 கிளம்பணும் திருச்சியிலேருந்து. இப்போ மணி வந்து ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஒரு உளுந்தூர்பேட்டை தாண்டி ஹோட்டல் ஆரிய நிவாஸ் கிட்டே வந்து ஒரு பிட் ஸ்டாப் போட்டிருக்கோம். லைட்டாக மார்னிங் ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு, ஹெவியாக வேணாம் லைட்டாக எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துருக்கோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ வாங்க. அங்கே வரங்க, நம்ம சரண் போகிறாரு. சரண், எப்படி இருந்துச்சு, உனக்கு ஓகேவா? ஓகே, நல்லா, ரொம்ப மக்கன்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. ஃபுட்டு தோசை சாப்பிட்டேன், மாவு புளிக்காமல் சூப்பராக இருந்தது. ஓகே, ஆரிய நிவாஸ் வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம் மக்களுக்கு. ட்ராவலில் ஓகே, கரெக்டு. ஓகே, ஸோ பில்லுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு 3 செட் இட்லி அண்டு ஒரு என்ன ஒரு 2 தோசை ஆர்டர் பண்ணியிருப்போம். எல்லாம் சேர்த்தே ஒரு 185 தான் வந்துச்சு. அதுவும் அஃபோர்டபுள் தான். அதுவும் இன்றைக்கி பயங்கர கூட்டம், கூட்டத்தில் வந்து நம்ம பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு உங்கள் பார்த்தால தெரிஞ்சிருக்கோம். செங்கப்பூரமே கூட்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டோடனே நம்ம அடையாளம் அப்போ கிட்டே ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தோம். பட் அந்த இடத்துலையும் பயங்கர கூட்டமாக இருந்ததுனால இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருந்தோம். ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு ஃபுட்டு சாப்பிட்லாம், நல்லா தான் இருந்தது. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா. அதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்ல முடியாது, இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, மணி வந்து இப்போ கரெக்டாக எவ்வளோ டைம்? கரெக்டாக 8:45. ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருக்கோம். முடிச்சாச்சு. இப்போ நம்ம அழைச்சிட்டு வந்துட்டு இங்கே
எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏடா இவ்வளோ ஜே ஜேன் இருக்குமே இந்த கடை, மதியானம்லாம் பரோட்டா போட்டால் கொஞ்ச நேரத்துலேயே கா இருக்காது. இப்போலாம் பார்த்தா அவ்வளோ இருக்குது, கடையில் கூட்டமே இல்லை, ஓயமாரே அப்படியே வெறிச்சோடி இருக்குது. அண்ட் இந்த கடையோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஒன்ஸு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையோட டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். சரி நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட், அதுக்கு அப்படியே நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது, கண்டிப்பாக நாவலூரில் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த இடத்த பற்றி நாங்கள் காட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட். சென்னை வராத பீப்புள்ஸ்க்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே பேக் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஆனால் பாதிக்கிறதுலாம் காலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாமே மோஸ்ட்லி நாங்கள் வெக்கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஓஎம்ஆரே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் கம்மி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற போது ஃபுட் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எல்லா கடையுமே வந்து காலி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஒரு ஓவர் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களை எப்படி ஜேஜேன் இருந்ததை பாருங்களேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாவரி பஜார் இருக்குது, இது வந்து உமன்ஸ்க்கான ஒரு ஜுவல்லரி ஷாப்பு. பக்கத்தில் வந்து நம்ம ஃபுல்லி ஃபிலிம் இருக்குது, ஆனால் பாதி ஷட்டர் திறந்து வச்சுருக்காங்க, அது பிளாக்ல எதுவும் வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் அவ்வளோ சேல்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே டார்ச்னு ஒரு சின்ன ஒரு கிடோஸ் கடை இருக்குது. இங்கே வேறு பாதி கடை எம்டி. என்னங்க நம்ம சாப்பிட்ட தோசை கடை காணோம், எதுவுமே காணோம், ஃபுல் எம்டியாக இருக்குது. சும்மாவா பேருக்கு ரெண்டு மூணு கடை மட்டும் இருக்குது, கிராப் த தட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ நம்ம பார்க்குற கடையில் வந்து டெண்டர் கோகோனட் வந்து சூப்பராக இருக்கும். அதில் நம்ம பாயசம் டெண்டர் கோகோனட் பாயசம் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும். இங்கே வேறு என்ன ரெக்கார்ட் ரெக்கார்ட்ஸ் மேன் கரெக்டாக இல்லை கீழே காட்டியிருக்கேன். இங்கே தாங்க ஏதோ கொஞ்சமாவது கூட்டத்தை பார்க்க முடியுது பாருங்கள். ஆமாம் புதுசு ஒரு கிளிகள் அதே தான். ஸோ நம்ம சாப்பிட்ட தோசை கடை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, பட்டு இப்போ க்ளோஸில் இருக்குது, மேபி ஈவினிங் ஓப்பன் ஆகும். அம்மா ஆப்பா கடை இதெல்லாம் புதுசா இருக்கு, நம்ம இது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த கடைலாம் நமக்கு தெரிஞ்ச கடைலாம் வந்தாச்சு. நம்ம வந்த வேலை தினேசையும் பார்த்தாச்சு, முக்கியமான வேலையை தினேசை பார்க்கறதான். ஸோ அதை முடிச்சாச்சு. அநேகமாக வந்துட்டு மேக்ரோ ஸ்டுடியோஸில் இன்னி வரைக்கும் பொண்ணுங்க ஃபேன்ஸ் இல்லைன்னா தினேசை பார்த்து நிறைய பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போட விட மாட்டான், இப்படி தான் வந்து வெக்கப்படுவார். ஸோ நீங்கள் வெக்கப்படணும் கண்டுக்காதீங்க, அவர் மூஞ்சி தான் தமிழ்நாட்டிலையும் வேறு வரும். ஸோ நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணால் பார்த்துக்கலாம், ஓட்டி ஓட்டி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க இவர் மூஞ்சி. வா குச்சப்படாத வா, இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் எங்கள் சேனலை பற்றி என்ன நினைக்கிறேன், ரொம்ப கழிச்சு பார்த்துருக்கேன், எப்படி கழிச்சு பார்த்துருக்கேன். இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு வாட்டி வந்துட்டு நான் இங்கே இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த தெரியாது
அந்த ஃப்ளாட்டில் வந்துட்டு இவனெல்லாம் பார்க்கும்போது நான் என்னோட சீனியர்னு நினச்சிட்டேன். சரணை பார்க்க சஞ்சய் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே ஓகே தளர்வா ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு எதுக்கு நம்ம தனியா வந்துட்டு ஒன்னொருத்தங்கிட்ட காசு குத்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஃபிளாட்டுக்கு வந்து வந்தோம். இவரோட ஃபிளாட் தான் இவருக்கு நாங்க காசு கொடுக்கணும். ஓகே, ஸோ வந்த இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சிறப்பாக போச்சு உங்களை மீட் பண்ணதில். உங்கள் நண்பரும் வேறு வந்திருக்காரு. ஸோ அவர் பிகேந்த கேமரா நிற்கிறாரு அந்த ப்ரோ. ஸோ அவரும் வந்துட்டு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு கூட திருச்சி கைஸை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பண்பான பசங்க, அன்பான பசங்க, கரெக்ட். அப்புறம் அது மாதிரி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் சொல்லிட்டேன். ரைட்டு, சரி ரைட்டு, ஆ ஓகே, முடிச்சுக்கலாமா? வழக்கமாக நாங்கள் தான் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னா சொல்லுவோம். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு முதல் முறையாக சென்னை வாசி வந்து நம்ம சேனலுக்காக சொல்ல போகிறாரு. ஸோ எங்களுக்காக கொஞ்சம் சொல்ல, நேராக யூடியூப் போங்க, மேக்ரோ ஸ்டூடியோஸ் போயிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ சீ கைஸ் இன் அனதர் வீடியோ. டாடா, பாய் 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 சொல்லுங்கள் தினேஷ். பாய். சும்மா சிவனேன்னு போறோம்னா என்ன தூக்கி லாக் பண்ணி பப்ளிக்கு.